திருவெளிப்பாடு ஆறாம் அதிகாரம் ஏழு முத்திரைகள். பின்னர் ஆட்டுக்குட்டி ஏழு முத்திரைகளுள் முதலாவதை உடைக்கக் கண்டேன். அப்பொழுது நான்கு உயிர்களுள் முதலாவது வா என்று இடி முழக்கம் போன்ற குரலில் அடைத்து கேட்டேன். உடனே ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவரிடம் ஒரு வில் இருந்தது. அவருக்காக வாகை சூட்டப்பட்டது. வெற்றி மேல் வெற்றி கொள்ள அவர் வெளியே புறப்பட்டு சென்றார். ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்கள் இரண்டாவது வா என்று அழைக்க கேட்டேன். அப்பொழுது சிவப்பு குதிரை ஒன்று வெளியே வந்தது. அதன் மேல் ஏறியிருந்தவருக்கு உலகில் அமைதியை குலைக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரியதொரு வாளும் அளிக்கப்பட்டது. மனிதர் தம்முள் ஒருவரை ஒருவர் படுகொலை செய்ய வேண்டும் என்றே இவை அவருக்கு கொடுக்கப்பட்டன. ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் மூன்றாவது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவருடைய கையில் ஒரு நிறைக்கோள் இருந்தது. நான்கு உயிர்கள் நடுவில் மனித குரல் போன்ற ஓசை ஒன்று கேட்டது. அது ஒரு தனாரயத்துக்கு கோதுமை அரைப்படி வார்கோதுமை ஒன்றைப்படி எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்த வேண்டாம் என்றது. ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்கள் நான்காவது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து வெளிய பச்சை குதிரை ஒன்றை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் பெயர் சாவு. பாதாளமும் அவரோடு சென்றது. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றாலும் மண்ணுலையின் விலங்குகளாலும் உலையின் கால்பகுதி அழிக்க சாவுக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டி ஐந்தாவது முத்திரை உடைத்த பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து சான்று பகிர்ந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மாக்களை பலி பீடத்தின் அடியில் கண்டேன். அவர்கள் உரத்த குரலில், தூய்மையும் உண்மையும் உள்ள தலைவரே, எவ்வளவு காலம் உலகில் வாழ்வோருக்கு நீர் தீர்ப்பளிக்காமல் இருப்பீர்? எங்களை கொலை செய்தன் பொருட்டு எவ்வளவு காலம் அவர்களை பழி வாங்காமல் இருப்பீர் என்று கேட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெண்மையான தொங்கலாடை அளிக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரம், அதாவது அவர்களின் உடன் பணியாளர்களான சகோதரர் சகோதரிகளும் அவர்களைப் போலவே கொல்லப்படவிருந்த காலம் நிறைவேறும் வரை அவர்கள் பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரை உடைக்க கண்டேன். அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. கதிரவன் கருப்பு சாக்கு துணியைப் போல கருத்தது. நிலவு முழுவதும் ரத்தம் போல் சிவந்தது. பெரும் காற்று அடிக்கும் பொழுது அத்தி மரத்திலிருந்து காய்கள் உதிர்வது போன்று விண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்தன. சுருளடு சுற்றப்படுவது போல வானமும் சுற்றப்பட்டு மறைந்தது. மலைகள் தீவுகள் எல்லாம் நிலைபெயர்ந்து போயின. மண்ணுலகில் அரசர்கள், உயர்குடி மக்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், செல்வர், வலியோர், அடிமைகள், உரிமை குடிமக்கள் ஆகிய அனைவரும் குகைகளிலும் மலை பாறைகளிலும் இடுக்குகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த மலைகளிடமும் பாறைகளிடமும் எங்கள் மீது விழுங்கள், அரியணை மேல் வீட்டிற்புடைய முகத்தினின்றும் ஆட்டுக்குட்டியின் சின்னத்தினின்றும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் அவர்களது சின்னம் வெளிப்படும் கொடிய நாள் வந்துவிட்டது. அதற்கு முன் நிற்க யாரால் இயலும் என்று புலம்பினார்கள்.